வணக்கம். வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல், பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மீதப்போம். திஸ் ஆடியோ மிர்ச்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். சோ டோன்ட் மிஸ், ஸ்டே டியூன், தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். வணக்கம். இன்று அறிவலை பாட்காஸ்டில் உங்களுடன் இணைந்திருப்பது சுஜிதா. இன்னைக்கு ஊர் சுத்தலாம் வாங்க நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற ஊர் சேலம். கல்லுக்குள் ஈரம் அருவியாய் கசிய, கல்லுக்குள் மரமும் தெஞ்சல் பேச, இயற்கையும் கடிதம் எழுதியது பச்சை நிறத்தில், மலையின் புரட்சி தண்ணீரின் வீழ்ச்சி இயற்கை செய்யும் ஆட்சி, எடுத்துக்காட்டாக நம் சேலம் மாநகராட்சி. சேலம் மாங்கனி நகரம். மல்கோவா மட்டும் நம்ம சேலத்தோட சிறப்பு இல்லைங்க, மொத்த மாநகரமுமே என்னைக்கும் சிறப்பு தான். மலைகள் சூழ்ந்த மாநகரமான நம்ம சேலமோட பழைய பேர் சைலம்னு வரலாறு சொல்றதா ஒரு பேச்சு. ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடும் சேர்வராயன் மலைத்தொடர்களை உருவாகி முத்து முத்தா ஓடி வர பனிமுத்தாறு தண்ணியும் நான்காவது பெரிய நகரமான நம்ம சேலத்தில் என்றைக்குமே சிறப்பு குறையாத விஷயங்கள். நம்ம தமிழ்நாட்டில் எப்பயுமே கலகலன்னு ஜெய் ஜெயின்னு இருக்க ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சேலம் தான். தித்திக்கும் மாம்பழம், பல பழக்கும் பட்டு துணிகள், வானுயர் கட்டடங்கள், பிரம்மாண்ட பாலங்கள், வியக்க வைக்கும் அணைக்கட்டுகள், நீர் சூழ் ஏரி, எழில்மிகு மலைத்தொடர்கள் கொண்ட சிறப்பு அம்சங்களுடன் விளங்குகிறது நம்ம சேலம் மாநகரம். 1986 நவம்பர் 1 நகராட்சியாக உதயமான நம்ம சேலம் மாவட்டம் 1994 மாநகராட்சியை தரம் உயர்த்தப்பட்டுச்சு. சேலத்தில் இருக்க 2-டயர் பிரிட்ஜ், டபுள் டக்கர் பிரிட்ஜ் தான் தமிழ்நாட்டோட லாங்கஸ்ட் பிரிட்ஜ், நீளமான பிரிட்ஜ். சேலம் மாவட்டத்தில் 4 வருவாய் கோட்டங்கள், 13 வருவாய் வட்டங்கள், 44 உள்வட்டங்கள், 656 வருவாய் வட்டங்களும் அமைஞ்சிருக்கு. சேர்வராயன் மலை, கஞ்சமலை, ஜருகுமலை, கொடுமலை, கல்வராயன் மலை, பச்சை மலை, நகரமலைன்னு பொதுவாகவே சேலம் மலைகள் சூழ்ந்த மாநகரமாக திகழுது. அது மட்டும் இல்லாமல் காவிரி, திருமணி முத்தாறு, வசிஷ்ட நதி, சிலபங்க ஆறுன்னு பல ஆறுகளும் சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அதனால் சேலம் மாவட்டம் ரொம்ப செழிப்பாகவே காணப்படுது. சேலத்திலேயே ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் எதுனா அது ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லப்பட்ட ஏற்காடு என்கிற ஏரிக்காடு தான். அதுக்கான காரணம் தானாக உருவாகி மரகத ஏரின்னு சொல்லப்படுற ஏற்காடு லேக்கும், அதுக்கு பக்கத்திலேயே ஜப்பான் கார்டனிங்கை ஃபாலோ பண்ணி கட்டியிருக்க அண்ணா பூங்காவும், மொத்த சேலத்தையும் ஒரே டெலஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய லேடி சீட்டும், கல்லால் கட்டப்பட்ட ராமர் கோவில் இருக்கக்கூடிய பக்கோடா பாயிண்ட்டும், குகையில் அமைஞ்சிருக்க தெய்வீக தலமான சேர்வராயன் கோவிலும், அங்கே நடக்கக்கூடிய ஃப்ளவர் ஷோ, டாக் ஷோ, ஹெர்பல் ஷோ மற்றும் படகு போட்டியும், இயற்கை ஏழில் மிகுந்த கிளியூர் ஃபால்ஸ் மற்றும் நல்லூர் ஃபால்ஸும் தான் ஏற்காட் புகழ் பெற காரணமாக அமைஞ்சிருக்கு. ஏற்காடு மட்டும்தான் சேலமோட டூரிஸ்ட் பிளேஸா? கிடையவே கிடையாது. மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். குறும்பம்பட்டி வன உயிரியல் பூங்கா. இங்கு பலவிதமான விலங்குகளும் பறவைகளும் இருக்குது. வண்டலூருக்கு அடுத்தபடியாக இதுதான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பூங்காவாக விளங்குது. மேட்டூர் டேம், ஸ்டான்லி ரிசர்வாயர், இது காவிரி ரிவருக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு. இதை கட்டி முடிக்க 9 ஆனதாக சொல்லப்படுது. இது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அணையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேமை கட்டின டைமில் ஏஷியாலேயே மிகப்பெரிய உயரமான டேமாகவும் வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய ஏரியாவும் இருந்திருக்கு. தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், இது சிற்பக்கலைக்கு புகழ் பெற்றது. இங்கே இருக்கக்கூடிய சிங்கத்தோட வாயில் உருளும் கல் சிலையும், ராமன் வாளியை விதைக்கும் சிற்பமும் வியக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே ஒரு பாதாள லிங்கமும் இருக்குது. ஆத்தூர் ஃபோர்ட், ஓல்டஸ்ட் கோல்டுன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த ஃபோர்ட். இந்த ஃபோர்ட்டில் 1000 பழமையான சிவன் கோவிலும் திருமால் ஆலயமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 25 முன்னாடி கட்டின ஐயனார் கோவிலும் இந்த ஃபோர்ட்டில் அமைஞ்சிருக்கு. சங்ககிரி ராக் ஃபோர்ட், இது பார்க்குறதுக்கு சங்குமாரி வடிவம் கொண்டது இருக்கனால இதை சங்ககிரி ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக சேலத்தில் விளங்குது. ராமானுஜர் மணிமண்டபம், ராமானுஜரோட 1000 பிறந்தநாளையொட்டி இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டுச்சு. சேலம் செயில், செயில் சுற்றுலாத்தலம் இல்லைங்க, பட் உலகையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸ். செயல் அப்படிங்கிற ஒரு ஸ்டீல் பிளான்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் சேலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. வேர்ல்ட் லெவல் ஃபேமஸான இந்த ஸ்டீல் பிளான்ட் சிறப்புக்கு சிறப்பு கூட்டும் விதமாக சேலத்தில் அமைஞ்சிருக்கு. சேலம் தான் எங்கள் ஊர், அதை பார்த்து நீயும் அந்த சிறப்பை கூறு. கொங்கு நாட்டு எல்லையடா இது, கொஞ்சி விளையாடும் இயற்கை நிறைஞ்ச ஊருடா எங்கள் ஊர். உயர்ந்து கிடக்கும் மலைகள், வியந்து கிடக்கும் பசுமை, செழித்து விளையும் நிலங்கள், அதில் என்றும் உயர்ந்து கிடக்கும் இம்மண்ணின் மனித மனங்கள். மேட்டூரு ஆன எங்கள் விவசாயத்துக்கே துணை, காவிரியின் குறுக்கே கால் பதித்து நிற்குது பார். அணைக்கருகே அழகிய பூங்கா, இது பயணிகளின் ஆனந்த உலா. ஏற்காடு போகலாம், குளிர் வாங்கி நடுகலாம், மலை போடும் தூரலிலே மழலையாய் ஆட்டம் போடலாம், வார சந்தைக்கு வாங்க, விதவிதமாக பொருளை வாங்கி போங்க.
தொழில்துறை நிறைந்த நகரம் இது. தொலைவிலிருந்தும் சனங்கள் வந்து போகுது பாரு. கல்வித்துறையிலும் சிறப்புகள் நிறைந்த ஊரு. அதற்கு ஆதாரமாய் பெரியார் பல்கலைக்கழகம் இருக்குது பாரு. மோகனூர் போனா சர்க்கரை ஆலைங்க, ஓமலூர் போனா ஆட்டு சந்தைங்க. இடத்துல தமிழ்நாட்டின் அழகு நகரங்க எங்க? சேலம். சேலத்து மாம்பழம் தேன் சுவையின் அமிர்தம் உண்டு நீங்களும் பாருங்க, அசந்துதான் போவீங்க. சேலம் ஆன்மீகத்தின் சிறப்பிடம். இங்கு மத ஒற்றுமை ஓங்கியுள்ளது, இனவேற்றுமை மங்கியுள்ளது. வாருங்கள் சேலத்திற்கு, அழகை ரசித்து ஆன்மீகத்தை பெற்று அமைதியாய் செல்லலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜிதா. நன்றி, வணக்கம்.